ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் ரவிசங்கர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மெயின்டைன் டிடிஎஸ் இன் குலிண்டர். குலிண்டரில் வந்து டிடிஎஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ அதிகமாகச்சு என்ன பண்ணுவாங்க, கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் வந்துடலாம். ஓகே, டிடிஎஸ் குலிண்டரில் அந்த டிடிஎஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. டிடிஎஸ்ன்றது வந்து டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம தண்ணியில் இருக்கிற டிசால்வ் சாலிட்ஸ், டிசால்வ் சால்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில், அந்த உப்பு பதம் எல்லாம் இப்படி சொல்லுவாங்களே நிறைய வந்து இருக்குது. அந்த சால்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னா ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து ஸ்கேலிங் ஃபார்மேஷன் இருக்கும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரோஷன் ஃபார்மேஷன் வரும். சால்ஸ் அதிகமாகனா துரு பிடிக்கிற தன்மை இருக்கும் கூலிங்கில், அந்த பைப் லைன்ஸ் எல்லாம் அதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும், ஒரு சர்டன் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நார்மலாக கூலிங் டவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஒரு 2500 வரைக்கும் சம் கூலிங் டவர்ஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் கொண்டு போகலாம். நம்மளுக்கு நார்மல் பூமியில் கிடைக்கிற வாட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 டிடிஎஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க கூலிங் டவர்ஸில் இல்லாட்டி சில்லர்ஸில். நம்ம அதை வந்து கான்சன்ட்ரேஷன் சிஓசி சர்க்குலேட் பண்ண இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், அவ்வளோ தூரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நார்மலாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு கூலிங் டவரில் அந்த டிடிஎஸ் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து ப்ளோ டவுன் பண்ணி குறைச்சிருவீங்க. எந்த ஒரு இதுக்கு வந்து டிடிஎஸ் குறைக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸோ எதுவுமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதிகமாகிட்டே போகுதுன்னா இந்த டிடிஎஸ்ஸை வந்து நீங்கள் ப்ளோ டவுன் பண்ணி குறைப்பீங்க. இல்லை இந்த டிடிஎஸ் நீங்கள் ஃபுல்லாகவே குறைக்கணும்னா ஆர்ஓ சிஸ்டம், ஆர்ஓ ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இந்த சால்ஸ் குறையும். ஒரு ப்ராசஸ் இருக்குது, பட் ஆனால் கெமிக்கல்ஸ் கிடையாது, ப்ராசஸ் இருக்குது. இப்போது நம்ம கூலிங் டவரில் என்ன பண்ணுறோம், அந்த கூலிங் டவர் வாட்டரை வந்து ப்ளோ டவுன் பண்ணி வெளியே அமைச்சிட்டு மறுபடியும் இந்த கம்மியாக இருக்கிற இதை வந்து இப்படியே போய் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த தண்ணியை வந்து அதிகமாக இருக்கிற தண்ணியை வந்து ப்ளோ டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் போய் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுனா நம்ம டிடிஎஸ் வேல்யூ வித் இந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் ஆகும். அந்த டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ்ன்றது வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் நான் ஏற்றணும், கம்மியாக இருக்குது, நான் இந்த வேல்யூஸை வந்து நான் ஏற்றணும் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பண்ணுற வாட்டரை கம்மி பண்ணிவிட்டு இந்த ப்ளோ டவுன் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, ப்ளோ டவுனை கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஓசின்னு சொல்லுவாங்க, சைக்கிள்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், சிஓசினா சைக்கிள்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், நீங்கள் வாட்டரை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும், கூலிங் டவர் சில்லர், கூலிங் டவர் சில்லர் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த 500 ஃபஸ்ட் இன்ஷியலாக நீங்கள் 500 வாட்டர் உள்ள சில்லர்லேயும் கூலிங் டவர் வச்சுருக்கீங்க, சைக்கிள் பண்ண 500, 750, 1000, 1500, 2000 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கூலிங் டவரில் இருக்கிற டிடிஎஸ் வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சிஓசியை இன்க்ரீஸ் பண்ணணும். சிஓசி எப்பவுமே வந்து 2, 3, 4, 5, 6 அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டு சிஓசி அப்படின்னா ரெண்டு ரீசைக்கிள் ஆகுது, ரெண்டு மூணு ரீசைக்ளேஷன் ஆகுது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் இந்த சிஓசி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் அந்த ரேஞ்ச் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்படுற ரேஞ்சோட அதிகமாக போயிடுச்சுன்னா கூலிங் டவரில் திருப்பியும் ஃபவுலிங், ஸ்கேலிங், கரோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். அதனால் வித் இந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா ப்ளோ டவுன் பண்ணணும். இதுதான் கூலிங் டவரோட டிடிஎஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். சரிங்களா? டிடிஎஸ்ஸை இன்க்ரீஸ் ப்ராசஸ் வந்து டிடிஎஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஆர்ஓ சிஸ்டம் தான். இப்போ நார்மலாக நம்ம வீட்டிலலாம் குடிக்கிறோம்ல, அதிகமாக டிடிஎஸ் இருக்கிற வாட்டர் தான் வந்து கம்மி பண்ணி நம்ம குடி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூலிங் டவர் வாட்டர் நம்ம வந்து ஆர்ஓ பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இதை வந்து ப்ளோ டவுன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கோம், இடிபி, அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் ட்ரீட் பண்ணி வேணால் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் இதுதான் கூலிங் டவரோட பேசிக்ஸ். இந்த டிடிஎஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிடிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணனா சிஓசி சைக்கிள்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், உள்ளே தண்ணியை சர்க்குலேட் அதிகமாக பண்ணணும். இதை கம்மி பண்ணணுன்னா ப்ளோ டவுன் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டரை உள்ளே ஏற்றணும். இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.